பிரியா நேர்களுக்கு வணக்கம். நான் உங்களோட கீர்த்தி சாலா பேசுறேன். முதல்ல எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தமிழ் மீடியா டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அருண். நான் காசிக்குப்பம் படத்தோட ப்ரொடியூசர், ஹீரோ அண்ட் டைரக்டர். இந்த படம் தீபாவளிக்கு வெளிவருது. படம் நல்லா வந்திருக்கு. தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் சினிமா தியேட்டர்ஸ் வந்து படத்தை பார்க்கணும். படத்தை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு யதார்த்தமான கதை, யதார்த்தமாக சொல்லியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. படத்தோட கேமராமேன் பிஞ்சலா ஷாம், மியூசிக் டைரக்டர் பிபி பாலாஜி. பாலாஜி அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காரு. 5 பாட்டு நல்லா வந்திருக்கு. ஏற்கனவே இன்பா சூர்யா, இன்பா சூரன்ன்ற மாதிரி படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காரு. காசிக்குப்பத்துலேயும் 5 பாட்டு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் கீர்த்தி சாவ்லா ஹீரோனாக நடிச்சிருக்காங்க. இன்னொரு ஹீரோனா சௌமியா பாம்பேலேருந்து வந்து நடிச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. பிஞ்சலா ஷாம் கேமரா பண்ணியிருக்காரு. கேமரா நல்லா பண்ணியிருக்காரு. அப்படி எப்படி பண்ணியிருக்காருங்கிறத நீங்கள் படத்தில் வந்து பார்க்கணும். மெயினாக படத்தில் சொல்லப்போனால் ஃபைட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஃபைட் மாஸ்டர் ஸ்பீடு சையத் கனல் கண்ணன் சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர் இதை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. நேயர்கள் அனைவரும் வந்து படத்தை பார்த்து எங்களை வாழ்த்தணும். நன்றி, வணக்கம். இந்த காசிக்குப்பம் படத்தில் வந்து எல்லா என்டர்டெயின்மெண்ட், த்ரில்லர், ஆக்ஷன், காமெடி, லவ், அப்புறம் அதை தவிர ஒரு இதை விஷயம் இருக்குது, ஆர்வானி திருநகை பற்றி. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆள் இருந்தால் ரொம்ப அந்த எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு அவர் அம்மா அப்பா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன், இதை நம்ம புள்ள பிடிக்காது இந்த மாதிரி குழந்தை அக்செப்ட் பண்ண மாட்டேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆக்சுவலி இதை முரச படம் கதை சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த படம் தீபாவளி ரிலீஸ் ஆகுது, நீங்கள் போய் பாருங்கள். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து கீர்த்தி, டாக்டர் கேரக்டர். டாக்டர்னா வந்து சாதாரண டாக்டர் கிடையாது. மக்களுக்காக நல்லா உதவி செய்வாங்க, மாத்திரை ரெடி பண்ண, புது புது என்ன நோய்கள் வந்து அந்த டே நைட் உட்காந்து மாத்திரை ரெடி பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். எங்கே தப்பாக தோணும், இதை கரெக்ட் இல்லை, தப்பாக விஷயம் இருக்குது, அதுக்காக சண்டை போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் நான் நினச்சிக்கேன். ஆக்சுவலி எல்லா படத்தையும் நினச்சேன், பட் இந்த படத்தில் நினச்ச எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஏன்னா எல்லா சீன் எடுக்கலைன்னா ஒரு ஒரு புது நடிப்பு இருக்கும், நல்லா பர்ஃபாமன்ஸ் இருக்கும். எல்லோரும் அதை சொன்ன பார்த்த படம் நல்லா நடிச்சிருக்கேன், அதே எனக்கு பிடிச்சிருக்கேன். ஏன்னா நார்மல் படத்தில் 4-5 சாங் இருக்கும், ஹீரோ கூட ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும், சேஸுங்க அந்த மாதிரி, பட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான நல்லா கேரக்டர் கடிச்சிருக்கேன். கடவுளுக்கும் நல்லா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த டீமுக்கும், டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி நான் சொல்கிறோம். ஏன்னா இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன். காசிக்குப்பம் இது வன்முறை அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு காசிக்குப்பத்தில் ஒரு குப்பத்தில் உள்ள மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, சமுதாயத்தில் சந்திக்கக்கூடிய சாதாரண மனிதன் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தான். அவர் சந்தித்தா எப்படி அந்த பிரச்சனை தீர்த்து அந்த குப்பத்து மக்களை காப்பாற்றுறாங்க. இந்த படம் ஷூட்டிங் வந்து சென்னையில் தான் பண்ணியிருக்கேன். ஒரே சீக்வன்ஸ் வந்து நைட்டு மரினா பீச்சில் பண்ணியிருக்கேன். ஒரு மழை சீன் இருந்தது, அதான் நானே ஹீரோ மத்தம்தான் இருந்தது. அந்த சீன் வந்து என்னோடய பைக் ரிப்பேர் ஆகும் அந்த மாதிரி ஒரு சீன் இருந்து ஹீரோ அப்புறம் பார்த்தா சரி பண்ணுவாங்க. ஹீரோ வந்து இந்த படத்துக்கு மெக்கானிக், நான் வந்து டாக்டர், அதை வந்து சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்து மரினா பீச், அதில் மீதி எல்லா ஷூட்டிங் சென்னையில் தான் இருந்தது, ஸ்டூடியோவில். இங்கே வணக்கம். ஃபோர் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஸ்பீட் சையத். நான் கனல் கண்ணன் மாஸ்டர்கிட்ட ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இண்டிவிஜுவலாக நான் வந்து ஒரு 15 படம் பண்ணிட்டேன். இது காசிக்குப்பம் ஒரு படம். அந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதில் ஆக்ஷன் பிளாக் நிறைய வந்திருக்கு. இந்த படம் வந்து வெற்றி பெறணுன்னா சாங் நல்லா வந்திருக்கு, ஃபைட் நல்லா வந்திருக்கு, சீன்ஸ் நல்லா வந்திருக்கு. இதில் வந்து அருண் சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் புதுசு. ரெண்டாவது வந்து அவரே ஹீரோ, அவரே ப்ரொடியூசர், அவரே டைரக்டர். இதில் கீர்த்தி சாவ்லா மேடம் ஹீரோனியாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹீரோனியை சுமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நிறைய ஆக்ஷன் பிளாக் நிறைய வந்திருக்கு. இந்த படம் வெற்றி பட்டு நல்லா வந்துச்சுன்னா, நல்லா போச்சுன்னா எல்லாத்துக்கும் எங்களுடைய டீமுக்கு நல்ல பேர், எல்லாம் மேலே மேலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் எனக்கு வெற்றி பட்டுச்சுன்னா இன்னும் 10 படம் எனக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் புதுசாக தான் அருண் சார், பட் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தோணும், நிறைய படம் நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி இருக்கும். நம்ம நேச்சுரல், ரொம்ப காம், நல்லா ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன், சாங்ஸு, டான்ஸ் எல்லாமே ஆக்டிங் பண்ண போதும், நல்லா நேச்சுரல் இருந்தது. அந்த மாதிரி இல்லை புதுசாக ஹீரோ இப்படி
ஆக்சுவலி புதுசாக இருந்தது அந்த ஹீரோ சார் அருண் சார் வந்து முதல்ல மானிட்டர் நிறைய பார்ப்பாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்கா நல்லா இல்லை பர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி ஒர்க் பண்ணுவான். பட் நல்லா இருந்து பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் சாங் கிடையாது, ஏன்னா நான் டாக்டர் கேரக்டர் பண்ணுறேன், அப்புறம் ஹீரோ வந்து ஒரு மெக்கானிக், அதனால் ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆகாது. அந்த மாதிரி ஒரு என்னோடய கேரக்டர் வந்து போல்டு நல்லா ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் கேரக்டர் இருக்கு இந்த படத்தில். உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள். உங்கள் கனவு 2013 வீடியோ சாங் காம்படிஷன். போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.photomilmedia.com. இந்த படம் காசிக்குப்பம் தீபாவளி ரிலீஸ் ஆகுது, நீங்கள் போய் படம் தீபாவளி பாருங்கள். எவ்வளோ நேரம் தமிழ் மீடியா .com கிட்டே பேசியே ரொம்ப சந்தோஷமான விஷயம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. என்னோட ஃபேன்ஸ் கூட கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் ஃபோர் தமிழ் மீடியா .com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.